வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நச்சு வலையை விட்டு மீன் பிடிக்க தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆறு, மூக்கையூர் ஆறுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம அத்தை வீடு வந்து மூக்கையூரில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னென்னா, விசைப்படகுலாம் வந்து கடலுக்கு போகலை, படகுகளும் வந்து கடலுக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க. மறு அறிவிப்பு வர வர வந்து கடலுக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டு குழம்புக்கு வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். தம்பி இப்போ தம்பி வந்து வலையை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். தம்பி தம்பி நில்லு, சிக்கிருச்சு. தம்பி உன் கையில் நண்டை காட்டு. தம்பி வந்து என்னென்னா, இப்போ நாங்கள் வரும்போதே ஒரு நாலு உலக்கண்டை பிடிச்சிட்டோம். என்னடா தம்பி, நம்ம எப்படி வந்து உப்பளத்தில் மீன் பிடிக்குமோ அதே மாதிரி இவங்க வந்து ஆற்றுல வந்து மீன் பிடிக்கிறாங்க. இந்த ஆற்றுலையுமே வந்து களிநண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் வந்து நிறையா வருங்கிறாங்க. களிநண்டு வலை விட்ருக்கீங்களோ? சரி சரி. வலையை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கான் தம்பி. இதே மாதிரி வந்து நிறைய பாடு வந்து வைப்பாங்க. இங்கேருந்து அப்படி நெட்டு கடி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுமே வந்து நச்சு வலையை பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறாங்க. சிக்கிருச்சோ தம்பி நில்லு. அங்கேயுமே வந்து நச்சு வலையை பயன்படுத்தி தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம போட்ட வலையில் வந்து ஒரு மீன் ஒன்று மாட்டிருச்சு. நம்ம கொஞ்சம் தான் இருக்குது வலையை இறக்கி முடிக்க. சிக்கிருச்சோ வலை இறக்கி முடிச்சாச்சு. விட்றா தம்பி. தோக்காவா? இது தோக்கா நண்டு. விட்டுரும். அதில் வந்து மொதப்பாடு வச்சாங்க. மொதப்பாடு வச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன் ஒரே ஒரு மீன் மாட்டிச்சு. அதுவுமே வந்து பொத்துட்டு போயிட்டு இப்போ ரெண்டாவது இடம் வந்து இந்த இடத்துல மாற்றி வைக்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மீன் கிடக்கு, பார்ப்போம். இப்போ இந்த அண்ணன்களுமே வந்து நச்சு வலையை பயன்படுத்தி மீன் பிடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே இதெல்லாம் போட்டிருக்கீங்களாண்ணா? மீன் கம்மி தான் அண்ணனே. அவங்க மொத்தம் பிடிச்சதை பாருங்கள். மணல், நண்டு, ஊடகம் எல்லாமே கிடக்கு. நம்ம பையங்க போட்ட வலையிலையுமே வந்து மீன் மாட்டியிருக்கு. இப்போ போய் பார்ப்போம் என்ன மீன்னு. என்னடா தம்பி கையில்? ஆ, இந்த வரேன் வரேன் காட்டு. அடுத்த ஒரு நண்டு பிடிச்சிருக்கான். தோக்கா கிடையாது இல்லை. சேர் போடுதோ. சுண்டு பிடி. இப்போ தண்ணி உண்ண வெள்ளம் ஆகணும். வெள்ளமான நல்ல மீன் கிடைக்கும். தம்பி எங்கே மீனை காட்டு. சரியாதானா? சுண்டு பிடிடா. என்ன சுண்டு பிடியாதான் கிடைக்கு இன்னைக்கு?
கால் பதையுது பயங்கரமா. தப்பிச்சிட்டா தப்பிச்சிட்டா இங்கிட்டு வா தம்பி, கால் பதையுது. நண்டா எடுவா தம்பி, எடு எடு சுண்டுபிடி எடுப்பா. ஆ எடுத்துரு, எடுத்தாச்சா அத. உள்ள கடக்கா மீன். சுண்டுபிடியா மாட்டிருக்கேன்னு செத்து போயிரும். வலை இழுக்கிறானுங்க. இந்த இந்த ஓடிச்சு, வெள்ள மாதிரி தான் மீன் நிறைய கிடைக்கும். வலையில நிறைய பீத்தல் கிடக்கு. அவங்க கிளம்பிட்டாங்க. பாசி ஏறிடுச்சு. தண்ணி என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்து ரொம்ப பச்சையாக இருக்குது. இந்த மாதிரி பாசி வந்தாலே மீன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நண்டு அந்தளவு வந்து மாட்டாது. முள்ளு குத்திராம இந்த திருக்க பேர் புளியும் திருக்க எப்படி வந்து ஒரு 2 கிலோ இருக்கும், 2 கிலோக்கு மேலே தான் இருக்கும். செத்து வந்திருக்கு மீன். நல்லா இருக்கான்னு பாரு, இதில் போடு. சுருக்க முடிய மாதிரி வேலை போகிறானா, திருப்பி போடு. திருக்க நல்லா இருக்கு, ஆனால் இன்னைக்கு காலையில் தான் வந்து செத்துருக்கும் நினைக்கிறேன். நண்டு கிடைச்சிருக்கா? நிறைய இருக்கான்னு சுண்டுபிடி தானா? பார்ப்போம். தம்பி வந்து வளைச்சி வச்சுருக்கான் ரவுண்டாக. வலை நிறைய பீத்தல் இருக்குது, அதனால் நிறைய மீன்கள் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மீன்கள் வந்து செத்து வந்து எப்பமாச்சும் வந்து கரை ஒதுங்கும். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமாக வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அந்த மீன் வந்து நல்லா தான் இருக்குது, நம்ம வந்து சமைக்கலாம். சமைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. ரொம்ப இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து கெட்டு போயிருக்கு, உடனே வந்து சமைச்சிடணும். சரிப்பா. உள்ள மீன் கிடக்கா? இல்லை இதில் தானே சேர் ஓடிச்சு. இந்தா மாட்டிட்டு பாரு தம்பி, இந்தா என்னடா இப்படி வலை வச்சிருந்தா எப்படி மீன் பிடிக்கும்? என்ன மீனா? கீழியா? சரி வலை அடுக்க வேண்டிதான். சின்ன மீன் கிடைக்கலனாலும் நமக்கு பெரிய மீன் ஒன்று கிடைச்சிருக்கு.
அந்த தாத்தாக்கு முன்னாடியே நம்ம வந்திருந்தோம்னா நிறைய மீன் பிடிச்சிருக்கலாம். அவங்க வந்து இந்த இடத்துல தான் பிடிச்சிருக்காங்க. கிளம்புவோமா? ஒரு பாடுக்கு புரியா? சரி சரி. நிறைய பீத்தல் இருக்கு. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் ஒரு பாடு வைக்க போகிறாங்க.